ஜாய் புத்தாண்டு அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஓம் கால காலாய வித்மஹே காலஹஸ்தாய தீமஹி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். ஸ்ரீ கால பைரவரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம், அதிலும் குறிப்பாக கால் பெருவிரல் ரேகை குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பைரவா பீடம் திரு விஜய் சுவாமிஜி அவர்கள். வாங்க நேர்களே, சுவாமிஜியை சந்திப்போம். வணக்கம் சுவாமிஜி. ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாஹர்ஷன பைரவாய நமஹ. பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்வை மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாஹர்ஷன பைரவாய நமஹ. பைரவ ஆசீர்வாதம். சுவாமிஜி, சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா பரம்பரை பரம்பரையா தொன்று தொட்டு தோஷங்கள் தொடர்ந்துட்டே வரும் சுவாமிஜி. இதனை கால் பெருவிரல் ரேகை அறிகுறியாக காண்பிக்குமா, அதற்கான தீர்வும் என்ன? கரெக்டே. அதாவது இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சில ஜென்ரேஷன்ல பாதிப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். எந்த மாதிரி பாதிப்புகள் கொடுக்கும் அப்படின்னா, ஒன்னு அந்த வீட்டில் குழந்தைகள் இல்லாமல் போகலாம், அல்லது வந்து அந்த வீட்டில் துர்மரணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது நடக்கலாம், அல்லது வந்து ஒவ்வொரு ஜென்ரேஷனும் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரலாம். க்ரோத்து நசைஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க கிராமத்தில். இந்த குடும்ப வம்சமே அப்படியே நசைஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. நசைஞ்சு போச்சுன்னு அப்படியே கீழே லோவில் போயிடுறதுன்னு அர்த்தம். இப்போ இந்த ரேகைநாதை அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி, இந்த வம்சத்தில் இருக்கக்கூடியதை பித்ரு ஏதாவது பாதிப்பு இருக்கா, கர்மா ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நான் பார்க்குற போதே நான் சொல்லிடுவேன். இந்த ரேகை எடுத்து பார்த்தனாவே, இந்த ரேகை எடுக்கிற போதே வந்து என்ன மைனஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடுவேன், சொல்லிடுவேன். எதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு, அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதை வந்து இதுதான் குறைங்கிறது நம்ம சொல்கிற போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கைகள் அதிகமாகும். ஒரு ஜாதகன் ஒரு ரேகைங்கிறத பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன போல தான், அவங்க ரேகை கொடுத்துட்டு அமர்ந்துட்டால் போதும், என்ன ப்ளஸ் மைனஸ்ன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த மைனஸ்க்கு என்னங்கிறது நம்ம தெரியப்படுத்திட்டாலும் அதுக்கு தீர்வு தான் ரொம்ப முக்கியம். ஒரு வியாதி டாக்டர் கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த சரியான ஒரு மாத்திரைகள் கொடுக்கறத மாதிரி இதுக்கு ஒரு ஒரு எனர்ஜி கொடுக்கணும், அந்த கிரகத்தை பலப்படுத்தணும். பேசிக்காகவே மூணு விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒன்று, குல தெய்வம் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த குலத்துக்கு அபிவிருத்தி, அந்த வம்சத்தில் வரக்கூடிய பாதிப்புகள் குறையலாம். இன்னொன்று, நவகிரகங்கள். நவகிரகங்கள் 9 கிரகம் சரியாக ஆக்டிவேட் ஆகிட்டுருக்கணும், பலமாக இருக்கணும். அடுத்தது நட்சத்திரம். 27 நட்சத்திரங்களில் 27 நட்சத்திரம் மினிமம் 1/3 நாள் சரியாக இருக்கணும். அது எல்லாமே குறைய குறைய என்ன ஆகுன்னா, பாதிப்புகள் எங்கிருந்து எப்படி வருதுன்னே தெரியாமல் பாதிப்புகள் அதிகமாகிடும். ஒரு ஒரு நிலையில்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்பாங்க. அப்போ இந்த ஜாதகத்தை எடுத்து அப்படின்னா வம்சத்தில் என்ன குறைகள், அந்த வம்சத்துக்கு தீர்வு என்ன. நான் எப்போவுமே ஒரு நாளைக்கு 5 பேர் தான் நான் பார்க்குறேன். அந்த 5 பேரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தாங்க அப்படின்னாவே அதுக்கு தீர்வுங்கிறத நான் முடிவெடுக்கிறதில்ல. ஒரு பிரச்சனையை சொல்லிவிடுவேன், அந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்து நான் பைரக்ட் உத்தரவு வச்சுருவேன். அவள் உத்தரவு அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அது கோயிலாக இருக்கலாம், பரிகாரங்களாக இருக்கலாம். அதை ஃபாலோ பண்ணுற போது அந்த பைரருடைய அருளால், பைரருடைய சக்தியால் பெரிய மாற்றங்களும் ஒரு 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 ஜெயிச்சு அபரிவிதமான ஒரு சக்தியை பைரர் கொடுக்கணும். அற்புதம் சமஜி. அப்படி நீங்கள் ஜெயிச்ச ஏதாவது ஒரு கிளைண்ட் டீடைல்ஸ் கொடுங்க. நிறைய சொல்லலாங்க. இப்போது வாழ்க்கைங்கிறது இப்போ 19 வருடம் முடிஞ்சிருச்சு. நான் பார்க்க ஆரம்பித்து என்னுடைய 23 வயதில் பார்க்க ஆரம்பித்தேன். 19 வருடங்கள் முடிஞ்சிருச்சு. எவ்வளோ விஷயங்கள் சொல்லலாம். ஒரு நாளைக்கு அந்த 5 பேர் பார்க்குறோம் அப்படிங்கிறது, அந்த 5 பேரத்துக்கு தீர்வுங்கிறது சரியான விஷயம். பூஜைகள் அதே மாதிரி தான், பைரவ பீடத்தில் நடந்துகிட்ருக்கிறது. நிறைய சொல்லலாம். அதாவது ஒரு பிஸ்னஸில் வந்து, இதே சென்னையில் ரொம்ப டாப் லெவலில் இருந்தவங்க ரொம்ப பெரிய லெவலில் இருக்காங்க, வழக்குகள் வந்து சந்திக்க வேண்டியது இருக்குன்னு சொல்கிறேன். அதே மாதிரி வழக்குகள் சந்திச்சுட்டு அதிலிருந்து தாக்கங்கள் குறையும், பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறத வந்து எப்போவுமே ஏறுமுகம் இறங்குமுகம் ரெண்டு விஷயங்கள் பார்க்கணும். இன்றைக்கி போய் ஒரு ஜாதகம் பார்ப்பாங்க, ஜாதகத்தில் சொல்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, டைம் நல்லாயிருக்கு நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அது கரெக்டான அந்தன்னைக்கு டைம் நல்லா இருந்திருக்கும். இன்னும் 10 வருஷம் கழிச்சு நமக்கு டைம் நல்லாயிருக்கா அப்படிங்கிறத நம்ம முன்னெச்சரிக்கை. அதுக்கு தான் ஒரு சில பேரில் என்ன பண்ணுவாங்கன்னா, கிரகத்தை ஆக்டிவேட்டாக வச்சுக்கிறக்காக கோயிலாக பூஜைகளாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. சில வளர்ந்த மனிதர்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒருக்கா இந்த கோயில் இருக்கேன், கோயில் ட்ரிப்பில் இருக்கேன், யாத்திரையில் இருக்கேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பூஜைகள் அதே மாதிரி தான், வீட்டில் பண்ணுற ஹோமங்களாக இருக்கட்டும் அல்லது கோயிலில் பண்ணுற ஹோமங்களாக இருக்கட்டும், நவ கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பலப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போது நீங்கள் யார் ஒரு கிளைண்ட்டை சொல்லுங்கன்னு சொன்னீங்க, ரொம்ப பிஸ்னஸில் சென்னையில் நலிவு அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டார். நல்ல டேர்ன் ஓவர் பண்ணிகிட்டு இருந்தார், குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டார். அது வந்து பார்க்குற போது யாரையுமே ஒரு மனிதருடைய வாழ்க்கைங்கிறது வந்து பார்த்து எடுத்து அனலைஸ் பண்ண தான் மனிதர்களை வச்சு யாரையும் எடைப்படவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ எடுத்து பார்க்குறவோ கடந்த ஒரு 4 வருடமாக மைனஸில் போயிட்டுருக்கீங்களா அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 30-40 கோடி ரூபா லாஸு, ரொம்ப பெரிய லெவலில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதிலிருந்து எடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஸ்டெப்பாக அன்லை ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறது, நம்ம அவங்க அப்படி இருந்தாங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், தெரியப்படுத்தணும்.
அதுக்கப்புறம் இப்போ இந்த சூழ்நிலையில் இருக்கீங்களாங்கிறத தெரியப்படுது. இந்த ரெண்டு விஷயம் முக்கியம். நேற்று எப்படி இருந்தாங்க, இன்றைக்கி எப்படி இருக்காங்க, இதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சால் தான் நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம சொல்கிறதுங்கிறது அவங்களுக்கு நம்பிக்கை வரும். அப்போ அதை நம்ம சொல்கிற போது அது நம்பிக்கைகள் பலமாகுது. அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்த பரிகாரங்கள், கோயில்கள் வழிபாடுகள் ஸ்ட்ராங் பண்ணி கிட்டத்தட்ட 1-2 வருஷத்தில் மறுபடியும் எந்தெந்த பிரச்சனைகள் கைவிட்டு போச்சோ, எந்தெந்த பிரச்சனைகள் கைவிட்டு எல்லாமே கைவிட்டு போகக்கூடிய நிலைமையில் இருந்தது எல்லாமே ரெக்கவர் பண்ணி இன்றைக்கி டாப் லெவல். இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது பலம் பலவீனம் தாங்க. அந்த பலத்தை நம்ம எதுன்னு நமக்கு தேவையே இல்லை, நம்ம கண்டுபிடிச்சிக்க தேவையில்லை. பலவீனத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை பலமாக்கிறதுக்கு என்ன வழியோ, பிரார்த்தனைகள் வழிபாடுகள் சரியாக பண்ணோம்னா ஜெயிக்க முடியும் அந்த பைரவருடைய அருளால். நிச்சயமா சமைச்சப்போ அந்த பலவீனம் என்ன அப்படிங்கிறத நாங்கள் எப்படி சமைச்சு தெரிஞ்சுக்கிறது? அதாவதுங்க, இப்போது அடி மேல் அடி விழுகுதுன்னு ஏன் சொன்னாங்க, நல்லா போய்கிட்டு இருந்தது, ட்ராவல் நல்லா ஆகிக்கிட்டு இருக்கிறது, ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு 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 லாங் ட்ராவல் காராக இருக்கட்டும், ஒரு நம்ம லைஃப் ட்ராவலாக இருக்கட்டும், ஒரு குடும்ப பந்தமாக இருக்கட்டும், தேவையில்லாத குழப்பங்கள் வரபோது என்னாகும் நமக்கு? ஏன் நல்லாத்தான் நம்ம இருந்தோம், ஏன் நமக்கு இப்போ சரியில்லாமல் இருக்குது? ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருப்பாங்க, ரொம்ப அன்பு ரீதியாகவும் நல்லா இருப்பாங்க, நீங்கள் திட்டினா கூட கோவமே வராது. அதே மனிதர்கள் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வாய் அடுத்தவங்க ஆப்போசிட்டில் வாய் திறந்தாங்கன்னா கோப்பட்டு விழுகுவாங்க. நல்லா இருந்த மனிதன் அவனுடைய நிலை மாறுது. அப்போ நமக்கே உணரக்கூடிய நிலை நமக்கே தெரியும், நம்ம சூழ்நிலைகள் சரியில்லாமல் போய்கிட்டு இருக்கு. சில பேர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு என்னமோ தெரியல, இன்றைக்கி காலையிலேருந்து மனநிலை சரியில்லைன்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னமோ ஒரு இரிட்டேட்டாக இருக்குது, ஒரு மனசு ஒரு டென்ஷனாகவே இருக்குது, ஒரு பயமாகவே இருக்குது, ஒரு குழப்பமாகவே இருக்குது, ஒரு தெளிவு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நமக்கு இதுதான் தெரிஞ்சிக்கக்கூடிய விதம். இப்போ ஜாதகங்கிறது கட்டங்கிறது எல்லாருமே கட்டத்தை தெரிஞ்சிருக்க முடியாது. ரேகிங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான குழப்பம். அதில் வந்து நம்ம முடி என்ன திக்னஸ் இருக்கோ அந்த திக்னஸில் அந்த கோடுகள் இருக்குது. அந்த கோடுகளை வச்சு தான் ஒருத்தருடைய லைஃப் அந்த கால் ரேகிங்கிறது அந்த மகத்துவம் சரியான விஷயங்கள். அது அந்த மகத்துவத்தை நம்ம சரியாக நம்ம அனலைஸ் பண்ணி தீர்வெடுக்க முடியும். அந்த தீர்வுங்கிறத நான் முடிவு பண்ணுறதில்ல, பைரர் முடிவு பண்ணுறேன். அப்போது ஒரு பலம் பலவீனத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையை ஓட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வெற்றி தான். அற்புதம் சுவாமிஜி. இப்போ முடிய அளவு தான் அவ்வளவு மெல்லிசான ரேகை அப்படின்னு சொன்னீங்க, அவ்வளோ மெல்லிசான ரேகையை வச்சு எப்படி சுவாமிஜி நீங்கள் வந்து ஒரு வாழ்க்கையே கணிக்கிறீங்க? அதான் அந்த கோடுகள்ங்க, அது இந்த லென்ஸ், பவர்ஃபுல்லான லென்ஸ். இப்போ லென்ஸுங்கிறது வந்து எப்படி நமக்கு ஒரு கேமரா லென்ஸ் வந்து லாங்கில் இருக்கிற ஜூம் பண்ணிக்கிட்டு காமிக்கிற மாதிரி அந்த லென்ஸ் இம்போர்ட்டட் லென்ஸ். அந்த லென்ஸில் பார்க்குற போது அந்த கோடுகள் பெருசாக தெரியுது. அப்போ அந்த மைனூட்டாக நம்ம கால்குலேட் பண்ணணும். அந்த மைனூட் கால்குலேட் பண்ணுங்கிறது நம்ம ஒரு கன்னில் நம்ம எடுத்து பாயிண்ட் பண்ணித்தான் நம்ம ஒரு ஒரு இலக்கை அடிக்கிறோம். அது மாதிரி இந்த லென்ஸுங்கிறது பார்க்குற போது அந்த ஜூம் பண்ணி பார்க்குற போது அந்த கோடுகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியும். அந்த கோடுகளில் எதுக்காக அந்த கோடுகள் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். அந்த நிலையை தெரிஞ்சு அதுக்கு இந்த கோடுகள் இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, அந்த கோடுகள் பிளவு பின்னல்னு சொல்கிறோம். பிளவுங்கிறது ஆரம்பித்த கோட்டில் இருந்து நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ரூபாய் காயின் என்ன அகலத்தில் இருக்கோ அந்த அகலத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கால் பெறுவல் ராகி இருக்கும். அந்த கால் பெறுவல் ராகியில் இந்த லென்ஸில் கோடுகள் உள்ள, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 240 வகையான கோடுகள் வரலாம் இருக்கும். அந்த 240 வகையான கோடுகளில் உங்களுக்கு ஒரு 60-70 கோடு வரலாம், எனக்கு 70-80 கோடுகள் வரலாம். எல்லாத்துக்கும் 240 கோடுகள் இருக்காது. அப்போ விதங்கள் மாறும், பிரச்சனைகள் ஒரே மனிதர்களுக்கு ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல. அப்போ அந்த 240 வகையான கோடுகளில் 60-70 வகையான கோடுகள் வரதில் தான் கல்லெட் பண்ணி பிரச்சனைகள், இதுதான் பிரச்சனைங்கிறதுனால தெளிவுபடுத்த முடியும். நான் எப்போவுமே சாமி எங்களுக்கு இந்த பிரச்சனை தயவுசெய்து கையெடுத்து சொல்லிவிடுவேன், இந்த பிரச்சனையை நீங்கள் சொல்லாதீங்க, உங்களை பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்கிற போது அது பலம் ஆக்கி கொடுக்குற அந்த பைரவுடைய அருளால். சமைச்சி கோடுகள் அப்படின்னு சொன்னீங்க, கோடுகளின் வகைகள் என்ன, முகங்கள்னும் ஒரு வார்த்தை சொன்னீங்க, முகம் குறித்தும் சொல்லுங்க. முகங்கிறது வந்து அமைப்புங்க. இப்போ நீங்கள் சரணி அப்படின்னா சரணி இந்த மாதிரி முக அமைப்பில் தான் இருப்பாங்கிற மாதிரி கோம் முகம், கஜ முகம், கருட முகம், வில்வ முகம், நாகமுகம் இந்த மாதிரி வந்து முகங்கள் பல விதமான ஒரு 12 வகையான முகங்கள் தான் ஒரு எல்லாத்துக்கும் அந்த 12 வகையான முகத்துக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. கோடுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் நான் சொன்னது 240 வகையான கோடுகள். வில்வக்கோடு, நாகக்கோடு, அத்திமக்கோடு, கத்திரிக்கோடு இந்த மாதிரி இது எல்லாமே பேர் நான் வச்சு தான் இதை புக்காக எழுதி இப்போ வெளிவிட்டுருக்கேன். இப்போ இந்த முகங்கள் என்ன அமைப்பு என்ன வேலை செய்யும்? ஒரு ஜாதகன் ஒரு ரேகியில் கோ முகம் இருந்துச்சு அப்படின்னா அவன் எப்போவுமே கோபக்காரனாகவே தாங்க இருப்பான். வீட்டுக்கு அடங்க மாட்டேங்கிறான்னு சொல்கிறோம்ல, எவ்வளோதான் திட்டினாலும் அந்த காதில் வாங்கிக்கிட்டு அடி அடித்தாலும் அந்த குழந்தைகள்லேருந்து நம்ம பார்த்தோம்னாவே வீட்டுக்கு அடங்க மாட்டேங்கிறான்னு சொல்லுவாங்க அந்த கோ முகம். இந்த கருட முகம் இருந்துச்சு அப்படின்னா சின்ன வயசுலேயே அவன் ரொம்ப உச்சத்துக்கு போகக்கூடிய எண்ணத்தை உருவாக்கிடுவான். அவன் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு 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 வீட்டில் ஒரு 2 பசங்க இருந்தால், 3 பசங்க இருந்தால் எல்லா பசங்களோட வித்தியாசமாக தான் அவன் இருப்பான். இதுதான் அந்த கருட முகத்தினுடைய. கஜ முகம் இருந்துச்சு அப்படின்னா அவன் அரசியலில் சினிமாவில் ஜெயிச்சேத்திடுவான். கஜ முகம், கஜ யோகம்னு சொல்லுவாங்க. அந்த கஜ யோகங்கிறது ஒரு மனிதன் உச்சத்துக்கு கொண்டுட்டு போய் உட்கார வைக்கக்கூடியதாக கஜ யோகம். எத்தனை பேர்த்துக்கு இந்த கஜ யோகம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து அது யாராலையும் சொல்லவே முடியாது. ஒவ்வொரு துறையில் அது வந்து அது சினிமாவாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், சில பேர்லாம் பார்த்திங்கன்னா
35-40 ஏஜுக்குள்ளே லைஃப்பில் வெல் செட்டில்ட் ஆகி வேறு மாதிரி கலருக்கு போயிடுவாங்க. சில பேர் 40 ஏஜுக்கு மேலே தான் லைஃபை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு ஜாதகன் ஒரு அமைப்பு படி பார்த்திங்கன்னா 20-40-60 பிரிக்கப்பட்டது. அந்த 20-40-60 பிரிக்கப்பட போது அவனுடைய வாழ்க்கையில் எந்த தரத்தில், 20 வயசு வரைக்கும் அறியா வயது, 40 வயது வரைக்கும் அடியெடுத்து வைக்கக்கூடிய வயது, 40-60 லைஃப் செட்டில் ஆகி உட்காரக்கூடிய வயது. அப்போ நம்ம ஓடிட்டே இருக்கோமா வாழ்க்கைங்கிறத பார்க்கணும். அப்போ இந்த முகத்தை வச்சு அவங்களுடைய லைஃப்பை நம்ம, இவனுடைய கேரக்டர் இப்படி தான் இருக்குது, எப்படி நம்ம ராசி வச்சோம்னா இந்த ராசியில் இப்படி தான் இருப்பான்னு சொல்ல மாதிரி அந்த முகத்தினுடைய அமைப்பு வச்சோம்னா அவன் அவுட்லைனுடைய கேரக்டர் நம்ம பிடிச்சிடலாம். இன்றைக்கி அவன் நிலை எப்படி இருக்குது, இன்றைக்கி அவன் எப்படி இருந்துகிட்ருக்கான், ஜெயிக்கிறானா தோக்குறானா அப்படிங்கிறத நவகிரகம், அதுக்கு தான் இந்த கோடுகள்னு சொல்கிறோம். நான் சொல்கிறது 240 வகையான கோடுகளில் ஏகப்பட்ட காம்ப்ளிகேட் வரலாம். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு கோட்டு மேலே இன்னொரு கோடு பின்னல் விழுந்திருக்கலாம். அப்போ லைஃப்பில் பார்த்தீங்கன்னா தடைகள் பயங்கரமாக விழுந்துகிட்டே இருக்கு. நான் எடுத்தோன்னு சொல்லுவேன், ஒரு வருஷத்துக்குள்ள 4 தொழில் பண்ணியிருப்பீங்களே அப்படின்னு சொல்லுவேன், சிரிப்பாங்க. அது எப்படி சாமி, இவ்வளோ வந்து ஒரு கோடுகள், ஒரு ரேகை, அது ரேகையில் வந்து லைன் லைனாக இருக்குது, அந்த லைனில் எப்படி இந்த இவ்வளோ தெளிவாக சொல்ல முடியும் அப்படிம்பாங்க. எப்பவுமே ஒரு ஜோதிடராக இருக்கட்டும், ஆன்மீகவாதியாக இருக்கட்டும், ஆப்போசிட்டில் உட்கறவங்க பாயிண்ட்ஸ், நம்ம ஒரு 10 பாயிண்ட் கேட்டால் அட்லீஸ்ட் ஒரு 7-8 பாயிண்ட் கரெக்டாக இருக்கணும். 100% சொல்கிறதுக்கு நம்ம கடவுள் கிடையாது. அந்த அனுகிரகம், ஞானம், இந்த ரெண்டும் சரியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கோடுகள், முகங்கள், இந்த முகத்தந்தான் மனிதனுடைய கேரக்டரும் அவனுடைய நிலைப்பாடுகள் குறிக்கக்கூடியது. இன்றைக்கி கோடுகள் வந்துச்சு அப்படின்னா இந்த கோடுகள் வச்சு தான் அவனுடைய லைஃப் எப்படி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கான், பலமாக இருக்கானா பலவீனமாக இருக்காங்கிறது அந்த கோடுகள். இந்த கோடுகளில் பேசிக்கிட்டே போகலாங்க, அது எவ்வளோ டைம் எடுத்தாலும் பார்த்தாது. லைஃப்புங்கிறது நம்ம அடியெடுத்து வைக்கக்கூடிய லைஃப், இந்த ரேகை பொறுத்த வரைக்கும் உங்கள் உடல்லேருந்து எடுக்கக்கூடிய உறுப்புகள்லேருந்து எடுக்கக்கூடிய கால், அந்த காலிலிருந்து வரக்கூடியதான் ரேகை. எப்படி நம்ம கைரேகை பார்க்குறோமோ அது மாதிரி துல்லியமாக தெளிவாக கணிக்க முடியும். நல்லா பயிரவுடைய அருளால் நிச்சயமா சமைச்சு, இந்த கோடுகளும் முகங்களும் மனிதனுடைய வாழ்வை அப்படியே ஸ்கேன் பண்ணி சொல்லக்கூடிய வல்லமை படைத்தவை அப்படின்னு சொன்னீங்க. கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு கேள்வி தோணுது. மனிதர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நாளுக்கு நாள் மேனி பொழுதொரு வண்ணம்னு சொல்ற மாதிரி மாறிட்டே இருப்பாங்க இல்லைங்களா. ஏமாற்றுபவர்களுக்கு எந்த மாதிரியான முகங்கள் கோடுகள் இருக்கும், ஏமாறுபவர்களின் கால் விரல் பெருவிரல் ரேகையில் ஏதாவது சிம்பிள்ஸ் தெரியுமா? இல்ல, சிம்பிள்ஸ் சொன்னா புரியாதுங்க. இப்ப கோடுகளுடைய பின்னல் பிளவுன்னு சொல்றோம். பிளவுங்கிறது வந்து இப்போ எப்படி நம்ம இங்கேருந்து ஒரு லைன் ஆரம்பிக்கிற எண்டு வரைக்கும் அந்த கோடுகள் வந்து இடையில கட்டாகாமல் இருக்கிறதா, இது சரியாக ஒரே லைன் சொல்கிறோம். இடையில வந்து அந்த கோடுகள் கட்டாங்கிறது பிளவுன்னு சொல்கிறோம். நம்ம பின்னல்ங்கிறது வந்து ரேகையிலேயே வந்து சுற்றி வரக்கூடியதான் பின்னல். இப்போது ஏமாற்றம், ஏமாற்றம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நவகிரகத்தில் குரு பலமாக இருக்கணும், பேசிக். அந்த நவகிரகத்தில் குரு பலமாக இருந்தாலும் நட்சத்திரம் அடுத்து ஸ்டார் அந்தஸ்துன்னு சொல்லுவாங்க. அவன் நல்ல ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கான்ப்பான்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ஆப்போசிட்டில் வந்து உட்கார்ற போது அவன் நம்மளை ஏமாத்துறான் ஏமாத்தலைங்கிற செகண்டு, நம்ம ஜாதகம் நம்மளுடைய நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்கள் சரியாக இயங்கிட்டு இருந்தால், நீங்கள் என் முன்னாடி வந்து உட்கார்ற போது நான் சொல்கிற விஷயம் சரியாக இருக்கும், நீங்கள் என் முன்னாடி நீங்கள் பலமாக உட்காருவீங்க. நீங்கள் ஒரு விஷயத்துக்காக போகிறீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு காரியம் ஆகணும், நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கிளம்பி வரணும், ஜெயிச்சு வரணும் அப்படின்னா 27 நட்சத்திரங்கள். அப்போ எப்பவுமே சொல்லுவாங்க, இப்போ நம்ம புதுசாக ஒரு மனிதனை சந்தித்தா கூட ஒரு 10 நிமிஷம் பேசுவோம், ரொம்ப நாள் சந்தித்த ஒரு ஃபீல் வரும். சில பேர்லாம் நம்ம உறவாக இருக்கும், நட்பாக இருக்கட்டும், ஐயோ வந்துட்டானேன்னு நம்ம ஒரு சின்ன ஃபீல் பண்ணுவோம். அது ஒரு நம்மளை அறியாமலே ஒரு இரிட்டேட்டிங் வரும் மைண்டில். அதுபோல் அந்த சிங்க் ஆகக்கூடியது, அந்த சிங்க் ஆகிற சரியாக இருந்தால் நம்ம ஏமாற மாட்டோம். சிங்க் ஆகலை அப்படின்னா அவன் நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுவான். இதுதான் இந்த ஜாதகம், நட்சத்திரம், நவகிரகத்தினுடைய பலம். எப்பவுமே ஒரு வீட்டுக்கு குரு பலம் சரியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து ஒரு ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், பலத்தை நம்ம அனலைஸ் பண்ணி 9 பொருத்தங்கள் சரியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு திருமணத்துக்கு சொன்னாங்களோ அது மாதிரி நமக்கு நவகிரகத்தில் 9 கிரகம் சரியாக இருக்கணும். அதில் குரு ரொம்ப முக்கியம். அந்த குரு இருக்கும், அதாவது சுக்கரன் பலம் இல்லைன்னா லக்ஷ்மி காசு வராமல் போகலாம், தங்காமல் போகலாம். குரு பலமாக இருந்தால் அவன் இடத்துல ஜெயிச்சிருவான். இதுதான் ஒரு மனிதனுடைய ஏமாற்றம், ஏமாறுற குணம் இந்த ரெண்டு விஷயத்தில் இருக்கிறது. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நம்பி விட்டுருவாங்க. ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ஒரு மேனேஜர் நம்பி விட்றதோ அல்லது பார்ட்னர் நம்பி விட்றதோ, அப்படி ஒரு கட்டத்தில் இவங்க வந்து ஒரு பர்ச்சேஸ் இருப்பாங்க, ஒரு மார்க்கெட்டிங் இருப்பாங்க, இது வாட்டுக்கு இவங்க போயிட்டே இருப்பாங்க. ஆனால் எண்டில் பார்த்திங்கன்னா அவமா அடிச்சுட்டு இவர் வந்து ஒன்றுமே செய்யாத மாதிரி பலம் போயிடும். இது மாதிரி ஏமாற்றங்கிறது வந்து எப்பவுமே ஒரு கண் கவனமாக தெளிவாக வச்சுக்கணும். இது எல்லாத்துக்கும் காரணம் நவகிரகம் தான். நிச்சயமா சமைச்சு, எதுல ஏமாந்தாலும் எழுந்து வந்துடலாம், ஆனா வாழ்க்கையில ஏமாந்தா எழுந்து வரவே முடியாது. நீங்க சொல்ற அந்த சிங்க், அந்த கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கு இடையில ரொம்பவே நிறைய தேவை இல்லைங்களா. இப்ப ஜாதகம் பார்த்து மேட்ச் பண்ற மாதிரி கால் பெருவிரல் ரேகை பார்த்து நம்ம முன்கூட்டியே அது சரியா வருமா வராதான்னு கணிக்க முடியுமா? கிட்டத்தட்ட இது வரைக்கும் நான் ஒரு 140 கல்யாணங்கள் இந்த கால் ரேகை பார்த்து, இது வந்து ரொம்ப நம்பிக்கைக்குரிய விஷயங்கள். எப்பவுமே ஒரு பேசிக்காவே ஒரு ஜாதகனை போய் பார்க்கறோம், நம்புறோம், நம்பிதான் அது பார்க்கணும். இந்த கால் ரேகை பொறுத்த வரைக்கும் ஆண்
பெண் இந்த ரெண்டு வீட்டாரும் சம்மதம் நம்பிக்கையோட இதை வந்து பைரருடைய நம்பிக்கையோட இது செயல்படக்கூடிய விஷயம். அது நம்பினா மட்டும்தான் இதை நம்ம வந்து அதை பார்க்க முடியும். நான் இது வரைக்கும் 140 கல்யாணங்கள் தாலி எடுத்து கொடுத்து பண்ணியிருக்கேன். ஏன் இதை சொல்ல வர அப்படின்னா, இப்போது உங்களுக்கு அது நம்பிக்கை இருக்கலாம், ஆப்போசிட் சைடு ஒரு ஒரு ஆண் வீட்டாருக்கு நம்பிக்கை இருக்கணும். இது வந்து அவங்கவுங்களுடைய பிடிச்ச சார்ந்த விஷயம். சில பேரில் என்ன பண்ணுறாங்க, சுவாமி சொன்னால் சரின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அதை நம்ம அந்தளவு நம்ம அந்த பாரத்தை நம்ம தலையில் வைக்கிற போது நம்ம சரியான ஒரு ரொம்ப முடிவுகள் சரியாக இருக்கணும். அது அது எல்லாத்துக்கும் இந்த பைரவருடைய அருள் தான். எப்போவுமே பேசிக்காக ஒரு ஜாதகம் நம்ம அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ வேணாலும் நம்ம திங்க் பண்ணலாம். கால் அடி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா திங்கே பண்ண வேண்டாம், நம்பிக்கையோடு நம்ம செயல்படணும். எல்லாத்துக்கும் பேசிக்காக ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் நம்புங்க. அந்த நம்பிக்கை தான் பைரவருடைய வாழ்க்கை சக்தி. சமஜி, பொதுவாக ஒரு குடும்பத்தையே ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தோஷம் எதுனா அது பித்ரு தோஷம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, இதற்கான தீர்வினை கால் பெருவிரல் ரேகை கொடுக்குமா? இல்லை, அதாவது இன்னொன்று சேர்த்துக்கிங்க, நீங்கள் பித்ரு தோஷம் மட்டும் கிடையாது, கர்ம வினையும் சேர்த்துக்கலாம். அந்த கர்ம வினைங்கிறது வந்து ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். இப்போ நான் வந்து இதில் ஒன்று, பழனியிலிருந்து ஒருத்தர் வந்திருக்காங்க. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து உட்காந்துருக்க அம்மாவும் அந்த சன்னு வந்திருக்காங்க. அவங்களுக்கு அந்த சன்னுன்னு சொல்கிறவருக்கே கிட்டத்தட்ட 40 ஏஜ். நடந்த சம்பவம் இது, நான் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா இந்த பித்ரும் கர்ம வினைன்னு சொன்ன விஷயம். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இவருக்கு இன்னும் திருமணம் நடக்கலை, அந்த வீடு அடுத்த ஸ்டேஜுக்கு வரல. சரி, இவருக்கு தான் திருமணம் நடக்கலையா, இவர் கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னா இருந்தாங்க, ஆனால் இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார்மு தோட்டம் நல்ல ஒரு அளவுக்கு செட்டிலான ஃபேமிலி, திடீர்னு ஒரு நாள் வந்து அவருடைய சொந்த தம்பி வந்து சூசைட் பண்ணிக்கிறார். சரி, இவர் சூசைட் பண்ணிக்கிறது மட்டும் இல்லை, இவங்க அப்பா பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல இருக்கிறாங்க. இவர் இந்த நபருடைய சித்தப்பா பார்த்திங்கன்னா அவரும் சூசைட் பண்ணிக்கிறார். அந்த வீட்டில் கிட்டத்தட்ட இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச துர்மரணங்கள் 4 துர்மரணங்கள் நடந்திருக்கு. அதுதான் கர்மவினைன்னு சொல்கிறது. அதாவது ஹார்ட் அட்டாக்காக இருக்கட்டும், ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும், சூசைடாக இருக்கட்டும், இந்த மூணும் வந்து இயற்கையான மரணங்களில் வராது. எதிர்பார்க்காத நேரத்தில் நடக்கக்கூடியதான் இந்த மூணு கர்மா. இந்த கர்மாவும் நம்ம சொல்கிறோம், வயதாகி இப்போ நம்ம தாத்தா பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா 70, 80, 90, 100 வயதாகி அந்த ஒரு குறிப்பிட்ட பாடியில் ஸ்ட்ரென்த்து குறைஞ்சி படுத்து அப்படியே டெத் ஆகிறது இயற்கையான மரணம். அப்போ இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் இன்றைக்கி இயற்கையான மரணங்களில் நம்ம போகிறோம் அப்படின்னா, அந்த ஜென்ரேஷனில் வரக்கூடிய ஜென்ரேஷன் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு நான் சொல்கிறேன். ஒன்றா உடலில் வியாதியில் போகிறோம், அல்லது ஆக்சிடெண்டோ, சூசைடுங்கிறது வந்து அபரிவிதமான அது ஒரு பெரிய அது ஒரு மரண தகரின்னு சொல்லுவாங்க. அந்த இது பித்ருங்கிறது வந்து வம்சத்தை அபிவிருத்தி ஆக்கறக்கே விடாது. அந்த குடும்பம் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்கும், தோல்வி மேலே தோல்வி நடந்துக்கிட்டே இருக்கும், வேதனைகள் மேதனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். கர்மாங்கிறது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், கர்மா. அப்போ பித்ரு தோஷங்கள் ரேகையில் வச்சு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. அதாவது எப்பவுமே ஒரு மனிதனுடைய ஜாதகங்கிறது நம்ம பலத்தை அறிஞ்சுக்கணும், பலவீனத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சொல்லுவோம். எதிரியுடைய பலம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே அவனுடைய பலவீனத்தை எப்படி நம்ம ஈஸியாக நம்ம கையாண்டலான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்மளுடைய ஜாதகங்கிறது என்ன, ஃபஸ்ட்டு நாம் தெளிவாக இருக்கிறோமா, அந்த தெளிவு நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோமா, பயணம் செய்கிறோமா, அந்த தெளிவு நமக்கு சரியாக இருக்காங்கிறத அனலைஸ் பண்ணி இந்த பித்ரு தோஷங்கிறது வந்து உட்கார்ற போது இந்த காலகட்டத்தில் எது நடந்துச்சா இந்த ரேகையை வச்சோம்னாவே என்னால் தெரியப்படுத்த முடியும். அந்த ரேகையை வச்சு சொல்கிற போது அவங்களுடைய பலத்தை அறிஞ்சு, அதே மாதிரி அந்த பழனியிலிருந்து வந்து பார்த்து சொல்லிக்கிட்டே வர அவங்க அம்மாவுக்கும் அந்த பையனுக்கும் கண்ணீர் வாட்டுக்கு நிற்க வேலை, கிட்டத்தட்ட 40 ஏஜ் ஆகுது. அதை நான் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொன்னாங்க. அந்த அந்த நபர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, அடுத்தது எனக்கு ஏதாவது நடந்துருமோங்கிற சின்ன பயம் வந்துருச்சு சுவாமி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த பயத்தை எங்கே உருவாக்குது அப்படின்னா, இழப்புகள் ஏற்படுற போது நமக்கு பயத்தை அதிகமாக உருவாக்கும். ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தால் கூட ஒரு ஒரு சின்ன கணிசமான ஒரு தொகை நம்ம இழந்தோம்னா நம்ம பயப்பட மாட்டோம், அடுத்து நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மேலே கடனை வாங்கி உள்ள போகிற இழந்துக்கிட்டு. அது மாதிரி உயிருங்கிறது அது மிகப்பெரிய ஒரு பொக்கிசம், மிகப்பெரிய ஒரு ஒரு குடும்பத்துக்கே ஒரு சக்தியே உயிர் தான். அந்த உயிர் இழப்பு ஏற்படுற போது அந்த கர்மாலாம் நம்ம ஸ்ட்ராங்காக கிளியர் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா சிக்கலை கொண்டு போய்விட்டோம். சில குடும்பத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்கும். ஒரு வீட்டில் ரெண்டு பசங்க இருப்பாங்கன்னா ரெண்டு பேருக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்கும். இது அபிவிருத்தி ஸ்தானம், இது இந்த பித்ரு தோஷத்துலேயும் நடக்கக்கூடியது பாதிப்பாக இருக்கலாம். இது பித்ருங்கிறது கர்மாங்கிறது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். எதுவுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு இல்லையா, கடைசிக்கு இந்த பித்ரு தோஷம் என்ன பண்ணு, வியாதியில் போட்டு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். தீராத ஒரு வியாதியை கொடுக்கும், தீராத மனவேதனைகளை கொடுக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறக்கே விடாது, குடும்பத்துக்குள்ளே சண்டை சச்சரவுகள். சில பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா கணவன்கிட்ட சண்டை கட்டிட்டு அம்மா வீட்டுக்கு 1 வருஷத்துக்கு 4 டைம் 5 டைம் போகிறதெல்லாம் நிறையா உண்டு. சின்ன சின்ன விஷயத்தில் கூட டக்கு டக்குன்னு சண்டை கட்டிட்டு போயிடுவாங்க. இது மாதிரி இந்த பித்ரும் கர்மா, இதுக்கு எல்லாத்துக்கும் தான் நான் பேசிக்கே சொல்லிட்டு இருக்கிறேன், நவகிரக நட்சத்திரம் குழந்தை, இந்த மூணு விஷயத்தையும் சரியாக இருந்தால் நீங்கள் வெற்றியாளி.
நிச்சயமா சுவாமிஜி, நவகிரகங்கள் உடன் இருந்தால் நிச்சயம் வாழ்வை வெல்லலாம்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. அடுத்தது நம்ம பேச போறது மக்கள் சேவையே மகேசன் சேவை. நீங்க பண்ணிட்டு இருக்கிற அற்புதமான ஒரு தொண்டு திருப்பணி அப்படின்னே சொல்லலாம். பைரவா பவுண்டேஷன் அண்ட் பைரவா ஹெல்த் கேர், அதனை குறித்து சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, பைரவா ஃபவுண்டேஷன் 2004 ஆரம்பித்தது. மக்கள்கிட்டருந்து வர்றது மக்களுக்கே போகணும்னு நினச்சேன். எல்லாருமே எவ்வளோ பேர் கமெண்ட்ஸு, நிறைய ஜோக் அடிச்செல்லாம் பேசினாங்க அந்த காலகட்டத்தில். இதுக்கு எதுக்கு இவனுக்கு தேவையில்லாமல் இப்போ ஒரு ட்ரஸ்ட், இந்த வயசில் ட்ரஸ்ட்டு தேவையான்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டுருக்குங்கிறது எனக்கு இன்றைக்கி ஒரு பெருமையாக சொல்கிறேங்கிறது ஒரு சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே காரணம் அந்த பைரவருடைய அருளால் தான். பைரவா ஃபவுண்டேஷனுக்கு கீழே நிறைய குழந்தைகளை படிக்க வச்சுட்ருக்கேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த பைரவா ஃபவுண்டேஷனுக்கு கீழே பைரவா ஹெல்த் கேர்னு ஒரு 4-5 டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ரொம்ப கொடிய நோயின்னு நம்ம சொல்லக்கூடியது கேன்சர். அந்த கேன்சரை வந்து டாக்டர் வந்து சந்திக்கிறாங்க. டாக்டர் வந்து சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கிட்ட வந்து அந்த மருந்தை வாங்கிட்டு ப்ளஸ் பண்ணுறேன், ஹீல் பண்ணுறேன். ஹீலிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி. ஒரு மனிதனை வந்து நம்ம வந்து ஒரு எவ்வளோ தான் வந்து டிப்ரெஸ் ஆகியிருந்தாலும் அவன் டிப்ரெஸ்ஸை வந்து ஒரு எனர்ஜி கொடுக்கறது, மன ரீதியாக நம்ம பேசக்கூடியது எனர்ஜி. ஹீலுங்கிறது கடவுளினுடைய அனுகிரகத்தால், பைரவருடைய சக்தியால் அவங்க கையில் நெத்தியில் கை வச்சு அவங்களுக்கு ப்ளஸ் பண்ணுற போது அவங்களுக்கு ஏதோ ஒரு புத்துணர்வு, ஒரு எனர்ஜி கிடைக்கிறாங்க. கொடிய நோயாக இருக்கக்கூடிய கேன்சரே அவங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுத்து டாக்டர் சந்திச்சுட்டு மருந்து எடுத்துக்கிறாங்க, மெடிசன் எடுத்துக்கிறாங்க. ஆயுர்வேதாவில் ரொம்ப அற்புதமான ஒரு மாற்றத்தோடு கொண்டு போயிட்டுருக்காங்க. அது கடந்த கிட்டத்தட்ட ஒரு 12-13-14 வருடங்களாகவே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி என்னால் முடிஞ்சது என்னுடைய வில்லேஜில் ரூரல் டெவலப்மெண்ட்டில் சின்ன சின்ன உதவிகள் பண்ணிகிட்ருக்கேன். பைரவா ஃபவுண்டேஷனுங்கிறது முழுக்க முழுக்க மக்கள் சேவையில் தெளிவாக அற்புதமாக நடந்துட்டுருக்கு. அது இன்றைக்கி பல நூற்றுக்கணக்கான ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் குழந்தைகளுக்கு 18 வயசுக்குள்ளே இருக்கிறது. இதெல்லாம் அவன் சக்தி, நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது. நம்ம எதை நோக்கி இயங்குறோமோ அதில் சரிவர இயங்கணும்னா, நம்பிக்கையோட இயங்கணும்னா ஜெயிக்க முடியும். நீங்கள் மலையை கூட தூக்கணும்னு நீங்கள் தப்பு இல்லை, தூக்கறக்குண்டான முயற்சிகள் எடுங்க, நம்பிக்கையோடு செயல்படுங்க, தூக்க முடியும். அதுதான் அந்த ஆஞ்சநேயர் மலையை தூக்கிட்டு வரக்கூடிய சக்தி. எல்லாரும் எல்லா காலத்திலும் எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கும், கிடைக்காம போல. எல்லாமே இந்த உலகத்தில் பிறந்தவங்க எல்லாருமே அதிர்ஷ்டசாலி தான், யாருமே அதிர்ஷ்டம் இல்லாமல் இல்லை. அந்த அதிர்ஷ்டத்தை நாம் வந்து எப்போ வந்து கையில் ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கணும். அந்த காத்துட்டு இருக்கக்கூடியது நம்ம என்னமே எப்போவுமே ஒரு ஒரு உணர்வோட, ஒரு நம்பிக்கையோட, ஒரு கண் திறந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதிர்ஷ்டம் தான் நம்ம கைக்கு வரும், எல்லாருமே ஜெயிக்க முடியும். அதுதான் அந்த பைரவா ஃபவுண்டேஷனுடைய நிலை. மடு அளவு நீங்கள் செய்கிற அந்த பணியில் கடுகளவு நாங்கள் சேர்ந்துக்கிறோம்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. இந்த பைரவா ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா வெப்சைட் இருக்குது, அதில் பாருங்கள், உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள். யாரோ ஒவ்வொரு சில பிறந்தநாள், எனக்கு என்னுடைய குழந்தைக்கு பிறந்தநாள், என்னுடைய கல்யாண நாள் அப்படின்னு சொல்லிட்டு பைரவா ஃபவுண்டேஷனுக்கு நீங்கள் குழந்தைகளுக்கு எடுத்துக்கோங்க சுவாமி, அல்லது வந்து படிப்புக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட்டில் அனுப்புகிறாங்க. அது அவங்களுக்கு அனுப்பிச்சது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ரெசிப்ட் போட்டு இன்றைக்கி கவர்மெண்ட் நாம்ஸ் படி என்னென்ன ட்ரஸ்ட்டு நடத்தணுமோ அது நாம்ஸ் படி ப்ராப்பராக நடந்துட்டுருக்கு. அவங்களுக்கு ரெசிப்ட் அனுப்பிச்சிடறோம். அது இல்லாமல் பைரவருடைய அருளால் பிரசாதம் அனுப்பிச்சிடுறோம். அதனால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் சந்தோஷம், ஒரு எனர்ஜியும் கிடைச்சிக்குது. இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னே சொல்லணும் சுவாமிஜி. அடுத்ததாக 33 அடி உயர பிரம்மாண்டமான ஏசியாஸ் பிக்கஸ்ட் பைரவா டெம்பிள், அதனை குறித்து சொல்லுங்க. ரொம்ப அற்புதமாக ஒரு சின்ன கோயிலாகத்தான் வேலைய ஆரம்பித்தோம். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு அடையாளமாக விளங்கக்கூடிய அளவுக்கு, ஒரு காலத்தில் பேசக்கூடிய அளவுக்கு இந்த கோயில் வேலை நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி தமிழ்நாடு அப்படின்னா இன்றைக்கி உலகம் பூரா இன்றைக்கி எவ்வளோ பேர் என்னை வந்து சந்திக்கிற, உலகத்திலேருந்து வந்து சந்திக்கிறவங்களே வந்து பைரவா கோவில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பேசப்படுற அளவுக்கு வளர்ந்துட்டுருக்கு. கட்டிகிட்ருக்கும், கட்டுமான பணிகள் நடந்துகிட்ருக்கு. இந்த கட்டுமான பணிகளும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முயற்சி எடுத்து வந்துட்டுருக்காங்க, நடந்துகிட்ருக்கு, ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துகிட்ருக்கு. நிச்சயமாக சுவாமிஜி. அடுத்ததாக எல்லாருக்கும் வரம் கொடுக்கக்கூடிய மண் விளக்கு பூஜை. எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது, நீங்கள் உங்களுடைய வீட்டில் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 5:30 ஒரு மண் விளக்கை பொறுத்துங்க. ஒரு மண் விளக்கை பொறுத்திட்டு ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, இந்த நாமத்தை, இந்த ஜபத்தை 1008 முறை ஜபம் பண்ணுங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை 5:30. நீங்கள் இது ஏதாவது உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சு, இது பண்ணுறதுக்கு சிரமம் நினச்சிங்கன்னா பைரவா பீடத்தில் யூடியூப்பில் என்னுடைய லைவ் போயிட்டுருக்கு, அதை பார்த்து நீங்கள் சரிவர பண்ணுங்கள். இதை 108 முறை சொல்கிற போது பெரிய மாற்றங்களும் ஒரு புத்துணர்வும் கிடைக்கும். வார வாரம் தொடர்ந்து பண்ணுங்கள். இன்றைக்கி 1000,000,000 பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கிறது ரொம்ப சந்தோஷம். அதில் நீங்களும் ஒருத்தராக இருங்க. மாற்றத்தை ஏற்படுத்த நாங்கள் ரெடி, மாற நீங்கள் ரெடியான்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி. ஓம் ஸ்ரீ சுவர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக. வாழ்க்கை பசுமையாகட்டு, வாழ்வி மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சுவர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக. பைரவ ஆசீர்வாதம். புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.